சைலேந்திர பாபு அவர்களே, உள்துறை செயலாளர் அவர்களே, காவல் உயர் பயிற்சியகத்தினுடைய இயக்குநர் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, காவல்துறையின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் சார்பில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிக தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் சார்பில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதை விட உற்சாகம் அடைகிறேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அணிவகுப்பு மரியாதையை பார்த்தபோது எனக்கு ஒரு கம்பீரம் தோன்றியிருக்கிறது, உற்சாகம் பிறந்திருக்கிறது, இன்னும் சொன்னால் மிடுக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த அணிவகுப்பானது கம்பீரமாக இருந்தது. உங்களுடைய பயிற்சியையும் உடல் திறத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்க என்கிறார் திருவள்ளுவர். அதாவது வீரம், மானம், நல்ல வழிநடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியதாக ஆகுதல் ஆகிய நான்கும் தான் படைக்கு காவல் அரணாகும் என்கிறார் ஐயன் வள்ளுவர் அவர்கள். அதற்கு இலக்கணமாக தமிழ்நாடு காவல் படை உருவாகியிருக்கிறது. இந்த நான்கு திறமையையும் நீங்கள் மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என நான் விரும்பி உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ச்சி பெற்ற 86 புதிய துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி முடிச்சிருக்கிறீங்க. புதிதாக மக்கள் சேவையாற்ற செல்லும் இந்த புதிய துணை கண்காணிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துப்பாக்கி சுடுதல், சைபர் குற்றங்கள் தொடர்பான கணினி பயிற்சி, தடவையல் பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்ட அடிப்படை பயிற்சி, போக்குவரத்தை திட்டமிட்டு நிர்வகித்தல், நடைமுறைப்படுத்துதல், போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களை கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திறமைகளை பெற்ற நீங்கள் இவற்றின் மூலமாக மக்களை காக்கும் மகத்தான பணிக்கு உங்களை ஒப்படைச்சுக்கணும். புதிதாக காவல் களத்தில் இறங்கியுள்ள துணை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லத்தக்க மனிதராக உங்கள் காவல்துறை தலைமை இயக்குநரே இருக்கிறார். 1987 ஆண்டு கோபி செட்டிப்பாளையத்திலே உதவி கண்காணிப்பாளராக பணிக்கு சேர்ந்த திரு சைலேந்திர பாபு அவர்கள் இன்று தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை பொறுப்புக்கு வளர்ந்திருக்கிறார்னா அதுக்கு அவருடைய உழைப்பும் முயற்சிகளும் தான் மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. அவரை போலவே பல்வேறு திறமைகளையும் நீங்கள் அனைவரும் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்தில் இருக்கிற எத்தனையோ துறைகளைப் போல காவல்துறையும் ஒரு துறைதான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு அரசிடமிருந்து மக்கள் முதலில் எதிர்பார்க்கிறது அமைதியைத்தான். அந்த அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டிய பெரும் பொறுப்பு காவல்துறைக்குத்தான் உண்டு. எந்த ஒரு நாட்டிலையும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக அமைஞ்சிட்டா, பொதுமக்கள் பாதுகாப்பான சூழலை உணர்ந்துட்டா, அந்த நாட்டில் மற்ற செயல்களை சரியா செய்ய முடியும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக அமைஞ்சாதான் தொழில் சிறக்கும், முதலீடுகள் பெருகும்,
அச்சமற்று மனிதர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவாங்க. கல்வி மேன்மையடையும், வேலைவாய்ப்புகள் பெருகும். அத்தகைய அமைதியை உருவாக்குகிற பணியை நீங்கள் செய்கிறீங்க. குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி தர துறையா இல்லாம குற்றங்கள் நடக்காம தடுக்கிற துறையாக காவல்துறை மாறணுங்கிறதா என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்கு. ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகத்திற்கு இன்று நான் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இன்றைக்கு இது மிக மிக முக்கியமாக இது தேவையாக இருக்கு. கொலை, ஆதாய கொள்ள, வழிப்பறி, திருட்டு, பாலியல் வன்முறைகள் ஆகியவைதான் மிகப்பெரிய குற்றங்களாக அடையாளம் காட்டப்பட்டுச்சு. ஆனா இவை அனைத்தையும் மிஞ்சியதா சைபர் குற்றங்கள் பெருகிடுச்சு. தொழில்நுட்பம் வளர வளர அதனை குற்றம் செய்பவர் பயன்படுத்துறாங்க. லுங்கி கட்டிக்கிட்டு கழுத்துல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இருந்தா வழிப்பறி செய்யறவங்கிறத போல ஒரு காலத்துல பத்திரிகைகளை கார்ட்டூன் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இணைய வசதி வந்ததற்கு பிறகு அடையாளமற்ற முகமற்ற குற்றவாளிகள் பெருகிட்டாங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிற குற்றங்கள் பெருகிடுச்சு. இணைய வழி பொருளாதார குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. தொழில்நுட்ப சேவைகளை திருடுவது, தகவல்களை அழிப்பது, முகம் தெரியாதவர்களை ஏமாற்றுவது, இணையதளங்கள் மூலமாக மிரட்டுவது, போலி கணக்குகள், போலி பெயர்கள் ஆகியவை பெருகி வருகிறது. இந்த இணையதளங்கள் மூலமாக பாலியல் குற்றங்களும் அதிகமாகி வருகின்றன. நிதி குற்றவாளிகளும் பாலியல் குற்றவாளிகளும் நவீன தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. இதனை கண்டுபிடித்து தடுப்பதற்கான நவீன வழிமுறைகள் நமக்கு வந்தாக வேண்டும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான மிக நவீன வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றன. அத்தகைய நவீன வழிமுறைகளை நாம் முழுமையாக அறியணும். 2030க்குள் சைபர் குற்றங்கள் நடக்காத நாடாக மாற்றிக்காட்டப் போகிறோம் என்று ஐக்கிய அரபு நாடுகள் அறிவிச்சிருக்கு. எத்தகைய தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கப் போகிறார் என்பதை தமிழ்நாடு காவல்துறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமது காவல்துறை நவீனமயமாக வேண்டும். காவல்துறையை நவீனமயக்குவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. 1971 காவல்துறையில் கம்ப்யூட்டர் பிரிவு தொடங்கப்பட்டுச்சு. காவல்துறையில கம்ப்யூட்டர் மயமாக்கத்தில் தொடங்கிய முதல் மாநிலங்கிற பெருமையை நம்முடைய தமிழ்நாடு தான் முதல்ல பெற்றது. தீவிரவாதிகளை ஒடுக்க சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் முதன் முதல்ல பெண் காவலர்களை நியமித்தவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். பெண் துணை ஆய்வாளர்களையும் அப்போ நியமித்தார். போலீஸ் பயிற்சி பள்ளியை திறந்து வச்சவரும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான். விரைவு அதிரடிப்படையை உருவாக்கியதும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான். காவல்துறையை நவீனப்படுத்துவதற்காக 1969 ஆர் ஏ கோபாலசாமி தலைமையிலே போலீஸ் கமிஷன் அமைச்சதும், முன்னாள் தலைமைச் செயலாளர் சபாநாயகன் தலைமையில் 1989 போலீஸ் ஆணையம் அமைச்சதும் கலைஞர் அவர்கள் தான். 2006 பூர்ணலிங்கம் ஐஎஸ் தலைமையில் 3 போலீஸ் கமிஷன் அமைச்சதும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு வீரத்திர செயல் புரியக்கூடிய காவலர்களுக்கு அண்ணா பெயரால் விருது வழங்குவதை தொடங்கி வச்சதும் கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பும் கலைஞர் அவர்கள் உதயசூரியன் என்கிற நாடகத்தை எழுதினார். அது அன்றைய காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்டுச்சு. காவல்துறையைச் சார்ந்த நண்பர்களின் துயரங்களைத்தான் அந்த நாடகத்தில் அவர் எழுதியிருந்தார். எனவே அவற்றை நாங்கள் தெளிவாக உணர்ந்துள்ளோம். காவல்துறையைச் சார்ந்தவர்களது விருப்பங்கள், கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றி தீர்வோம் என்ற அந்த உறுதியை இந்த விழாவிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைவரையும் தாங்கி பிடிக்கும் நிலமாக இருங்கள். தாகம் தணிக்கும் நீராக இருங்கள். உயிரூட்டும் காற்றாக இருங்கள்.
அனைவருக்கும் பொதுவான வானமாக இருங்கள். தீயவை பொசுக்கும் தீயாக இருங்கள். எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருங்கள். மொத்தத்தில் மக்களின் காவல் அரணாக இருங்கள். அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காவல்துறை என்பது குற்றங்களை தடுக்கும் துறையாகவும் தண்டனை பெற்றுத்தரும் துறையாகவும் மட்டுமல்லாமல் சென்னை வண்டலூரில் காவல் கண்காணிப்பாளர் நிறைவு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழாவில் உரையாற்றிய போது தமிழ்நாடு காவல்படை பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட துணை கண்காணிப்பாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்தையும் கூறினார். மேலும் இன்று அவர் ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகத்தையும் துவக்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.